நற்செய்தி வாசகம். புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 1 இறைவார்த்தைகள் 29 தொடக்கம் 34. அக்காலத்தில் இயேசு தம்மிடம் வருவதை கண்ட யோவான், இதோ கடவுளின் செம்மறி, செம்மறியாம் இவரே உலகின் பாவத்தை போக்குபவர், எனக்கு பின்வரும் இவர் என்னை விட முன்னிடம் பெற்றவர், ஏனெனில் எனக்கு முன்பே இருந்தார் என்று நான் இவரை பற்றியே சொன்னேன். இவர் யாரென்று எனக்கும் தெரியாதிருந்தது, ஆனால் இஸ்ரேல் மக்களுக்கு இவரை வெளிப்படுத்தும் பொருட்டே நான் வந்துள்ளேன், தண்ணீரால் திருமுழுக்கு கொடுத்தும் வருகிறேன் என்றார். தொடர்ந்து யோவான் சான்றாக கூறியது, தூய ஆவி புறாவைப் போல வானில் இருந்து இறங்கி இவர் மீது இருந்ததை கண்டேன். இவர் யாரென்று எனக்கு தெரியாதிருந்தது, ஆனால் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுக்கும்படி என்னை அனுப்பியவர், தூய ஆவி இறங்கி யார் மீது இருப்பதை காண்பீரோ அவரே தூய ஆவியால் திருமுழுக்கு கொடுப்பவர் என்று என்னிடம் சொல்லியிருந்தார். நானும் கண்டேன், இவரே இறைமகன் எனச் சான்றும் கூறி வருகிறேன். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. சிந்தனை: திருமுழுக்கு யோவான் இயேசு கொடுக்கவிருக்கும் திருமுழுக்கை பற்றி சாட்சியம் கூறுகின்றார் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே. அதாவது அவரே தூய ஆவியாரால் திருமுழுக்கு கொடுப்பார். இன்றைய நாளிலே நாமும் நாம் பெற்ற திருமுழுக்கு அருளடையாளத்தை சிந்திப்பது பொருத்தமாக இருக்கும். திருத்தந்தை பிரான்சிஸ் கூறுகின்றார், நாம் கொண்டிருக்கும் நம்பிக்கை நாம் பெற்ற திருமுழுக்கு என்னும் அருளடையாளத்திலேயே அத்திவாரம் இடப்பட்டிருக்கின்றது. அதுவே நம்மை உயிருள்ள கிறிஸ்துவின் உறுப்பினராகவும் திரு அவையின் உறுப்பினராகவும் ஆக்குகின்றது. மேலும் அவர் கூறுகையில், இது ஒரு வளமையான சடங்கு அல்ல, மாறாக நமது இருப்பின் அடித்தளத்தையே தொட்டு நிற்கின்றது. திருமுழுக்கு பெற்றவரும் திருமுழுக்கு பெறாதவரும் ஒரே மாதிரியான ஆட்கள் அல்லர். திருமுழுக்கு பெற்ற நாங்கள் இயேசுவின் உயர் மதிப்புள்ள மரணத்துக்குள் மூழ்கியுள்ளோம். இயேசுவின் மரணம் சாதாரண ஒரு இயற்கையின் நியதி அல்ல, அது வாழ்வின் முடிவும் அல்ல, மாறாக அதுவே நமது வாழ்வின் ஊற்றாகும். இது தந்தை எம்மேல் கொண்ட மிக உயர்ந்த அன்பாகும். இதன் மூலம் நாங்கள் ஒரு புது வாழ்வை வாழ முடியும். இந்த புதுவாழ்வு நம்மை பாவத்தில் இருந்தும் தீமையில் இருந்தும் சாவில் இருந்தும் எங்களை விடுவிக்க முடியும். அதன் மூலம் கடவுளோடும் நம் சகோதரர் சகோதரிகளோடும் ஒன்றித்து வாழவும் முடியும். நமது கத்தோலிக்க திருமறையின் மறைக்கல்வி நமக்கு கற்பிக்கின்றது, திருமுழுக்கு இரண்டு பிரதான விளைவுகளை நம்மில் ஆற்றுகின்றது. ஒன்று, இதோ கடவுளின் செம்மறி, செம்மறியாம் இவரே உலகின் பாவத்தை போக்குபவர். இதன் மூலம் திருமுழுக்கு அனைத்து பாவங்களில் இருந்தும், சென்மபாவம் என்று சொல்லப்படுகின்ற பிறப்பு நிலை பாவம் மற்றும் அனைத்து பாவத்தின் தண்டனைகளில் இருந்தும் மன்னிப்பு அளிக்கின்றது. இரண்டு, தூய ஆவியார் இறங்கி வருவார். திருமுழுக்கு நம்மை புது படைப்பாக மாற்றுகின்றது. கடவுள் தமது தெய்வீகத்தில் தம் பிள்ளைகள் பங்கு கொள்ள வேண்டுமென்று அழைக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியார் ஆகிய மூவரு கடவுள் புனிதப்படுத்தும் அருளை நம்மில் பொழிகின்றனர். இந்த அருள் எம்மை கடவுளில் நம்பிக்கை கொள்ளவும் அவரை அன்பு செய்யவும் அவருக்காக காத்திருக்கவும் செய்கின்றது. தூய ஆவியாரில் வாழவும் அவரால் இயக்கப்படவும் ஆற்றல் தருகின்றது.
திருமுழுக்கின் இந்த உண்மைகளை இன்றைய நாளிலே நாம் மீண்டும் திரும்பி பார்க்க அழைக்கப்படுகின்றோம். அத்தோடு இதை எம் அன்றாட வாழ்வாக்கவும் அழைக்கப்படுகின்றோம். செபம், ஆண்டவரே, திருமுழுக்கு நமக்கு தரும் அருட்செல்வங்களை மேலும் மேலும் புரிந்து கொள்ளவும் அவற்றை நாங்கள் வாழ்வாக்கிக் கொள்ளவும் அருள் தாரும். ஆமென்.